ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷுவல் வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சிலிருந்து புதுசாக ரிலீஸான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் வந்து பார்க்க போகிறோம் இதை பற்றி கம்ப்ளீட் டீடெயில் தான் ஒன்பே ஒன்று பார்க்க போகிறோம் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிஎஸ்சிலேருந்து அஃபிஷியலாக குரூப் ஃபைவ் ஏ ஓகேவா இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதற்கு பேர் வந்து அதை குரூப் ஃபைவ் எல்லாம் வருது இதில் வந்து இன்றைக்கி தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நம்ம சேனல்லேயே வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இதற்கு நீங்கள் நவம்பர் பதினஞ்சாம் தேதி வரலாம் இதற்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இன்னிலேருந்து அப்படின்ட்டு தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க இதற்கு வந்து பேப்பர் ஒன் பேப்பர் டூன்ட்டு எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும் அதுதான் தான் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க இதற்கான எக்ஸாமினேஷன் ஜனவரி நாலாம் தேதி இருக்கும் அப்படின்றதையும் வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க போஸ்டிங் நேம் வந்து அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் அப்படின்ற ஒரு போஸ்ட்டு கம்யூனிட்டி வைஸ் வந்து பிரித்து பிரித்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதில் முக்கியமாக என்னென்னா இதில் இதில் ஏதாச்சும் ஒரு கம்யூனிட்டியில் நீங்கள் இருப்பீங்க கண்டிப்பாக உங்கள் கம்யூனிட்டியில் ஃபோட்டோ வச்சு இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க ஏன்னா கவர்மெண்ட் ஜாப்ல எல்லாமே வந்து இந்த மாதிரி ஃபோட்டோ வச்சு தான் வந்து கேட்குறாங்க அதனால் அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முப்பத்தஞ்சு வேக்கன்சி டோட்டலாக வந்து கொடுத்துருக்காங்க ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரை மேக்ஸிமம் இதற்கு முப்பத்தஞ்சு வயசு வரையில் இருக்கிறவங்க விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க இதிலே டிஸ்ட்ரிட் வீடோ எக்ஸ் சர்வீஸ் மேனு அப்புறம் வந்து டிசபிலிட்டி பர்சன் இவங்க எல்லாருக்குமே வந்து ஏஜ் எவ்வளோ இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்குறாங்க ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி கேட்டகரிக்கு நாற்பது வரல ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க இதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக என்ன சொல்லியிருக்காங்க இந்த அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேச்சிலர் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் அதே மாதிரி உங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் எதுலன்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட்டாவோ இல்லை அசிஸ்டண்ட்டாவோ ட்ராஃப்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க அஸ் விஷ்வல் நீங்கள் டிஎன்பிஎஸ்சியில் போயிட்டு தான் வந்து விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா அதனால் வந்து உங்களுக்கே வந்து தெரியும் சுஷல் நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் ஃபோர்லாம் விண்ணப்பிக்கிறோம் இல்லையா அதே மாதிரி தான் இதற்கு வந்து தமிழில் நாலேஜ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அதாவது எழுத படிக்க தெரிஞ்சுருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க இதற்கான எக்ஸாமினேஷனை பொறுத்தவரையில் ஜென்ரல் தமிழ் டிகிரி ஸ்டாண்டர்டில் நூறு மார்க்குக்கும் ஜென்ரல் இங்கிலீஷ் பேப்பர் டூவில் வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் கேட்குறாங்க இது ஒரு நூறு மார்க்குக்கும் வந்து டிகிரி லெவலில் வந்து இருக்கும் மூணு மணி நேரம் மூணு மணி நேரம் எக்ஸாமினேஷன் சொல்லியிருக்காங்க ஓகேவா டோட்டலாக வந்து இரநூறு மார்க்கு வந்து கிடைக்கும் டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் அப்படின்றதையும் வந்து தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேவா இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க தான் வந்து ஷூட்டபுலு அதையும் வந்து பார்த்துக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தால் முக்கியமாக இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் இதற்கான சிலபஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அவங்க ப்ரீஃபாக வந்து கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேவா இதில் பாருங்கள் கிளியராக வந்து கொடுத்துருக்குறாங்க தேவைப்படுறவங்க நீங்கள் இதை நோட்டிஃபிகேஷன்லேயும் செக் பண்ணி பார்க்கலாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதனால் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வந்தால் ஒரு வாட்டி படித்து பாருங்கள் சரிங்களா இதை வந்து மஸ்ட்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயும் தெரியப்படுத்துங்க இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் நவம்பர் பதினஞ்சு அப்படின்ட்டு தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ண முடியாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் அதர் வீடியோஸ் லிங்க் இருக்குது அது மூலமாக செக் பண்ணி நீங்கள் மற்ற ஜாப்ஸுக்கு கூட ஏதாச்சும் விண்ணப்பிச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்